ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு இல்லையா, நடிகர் ரோபோ சங்கரோட பொண்ணு இந்திராஜா ரோபோ சங்கர் அவங்களோட தாய் மாமாவான கார்த்திக் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட மேரேஜ் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கப்பட்டுச்சு மதுரையில். ஸோ அதுக்கான அப்டேட் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். பட் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம ஷேர் பண்ணல, ஏன்னா வந்து பிஹைண்ட் வுட்ஸ் தான் அவங்களோட மேரேஜ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அழகான ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் தான் நீங்கள் பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்காங்க ரெண்டு பேருமே. அந்த ஃபோட்டோஸ் அவங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சியாமந்த கிரண் இருக்காங்களே, அவங்க இன்றைக்கு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி அவங்க என்ன சீரியலில் நடிக்கிறாங்கன்னு சொல்லி கெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ PS21 கேட்டிருந்தாங்க, இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் வந்து TV82 சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணி அவங்க கேட்டிருப்பாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷிகா சொல்கிறாங்க. உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சத்தியமாக தெரியல, பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் எந்த சீரியல் பண்ணாலுமே நீங்கள் உங்களுக்கான ரோலுக்கு நீங்கள் ரொம்ப தர்ஷிஸாக கொடுப்பீங்க, உங்களோட ரோல் ரொம்ப அழகாக நடிப்பீங்க உங்களோட ஸ்டைலில் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தூத்துக்குடி தானே, எப்போ தூத்துக்குடி வருவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி என்னோட நேட்டிவ் தான், வந்துடும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பாஷையில் பேசியிருப்பாங்க. CWCN கேட்டிருக்காங்க. ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சித்ரா TVET அப்படிங்கிற மாதிரி சித்ரா TVET தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து தான் அவங்களோட ரோல் நெகட்டிவாக பாசிட்டிவானு கேட்டிருக்காங்க. நான் நல்லவளா கெட்டவளான்னு எனக்கே தெரியல பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இங்கே எந்த சிலர் கம்மிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிவிலும் மலர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோவில் வரப்போகிற அந்த ஒரு சிலை தான் வந்து இவங்க நடிக்கிறாங்க. தெரிஞ்சு ஃபேன்ஸ் அந்த ஒரு சிலையுமே வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அதை வந்து இப்போ சொல்ல வேண்டாங்கிறதுக்காக அவங்க ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட் பணிவிலும் மலர்வனம் அந்த சீல் தான். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட ஃபேன்ஸ். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.